श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்துல இந்த மூணாவது அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதத்துல ஏழு அதிகரணங்களுடைய சாரத்தை சங்கிரகிச்சு சாதிச்சார் சுவாமி தேசிகன். அதாவது சர்வானுமதி அதிகரணம் ஏழாவது அதிகரணம், அந்த அதிகரண பர்யந்தம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததோ அதெல்லாம் சங்கிரகிச்சு சாதிச்சார். அதன் பேர்ல எட்டாவது அதிகரணத்திலேருந்து கடைசி அதிகரணம் 15வது அதிகரணம், அந்த அதிகரண பர்யந்தம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அந்த விஷயத்த இப்ப சங்கிரகிச்சு அனுகிரகிக்கிற இந்த ஸ்லோகத்தினால. முதல் அதிகரணம் விகிதத்துவாதிகரணம். அந்த விகிதத்துவாதிகரணத்துல இந்த இது இருக்கே வர்ணாசிரம தர்மங்களை நித்தியபடி அனுட்டிக்கிறோம். வர்ணாசிரம தர்மங்களை நித்தியம் சந்தியாவனும் சாவித்திரி நானும் பண்றேன். அதான் நம்மளாம் பிரபன்னாள், நம்மளாம் பிரபன்னாளா போயிட்டதுனால நாமளும் சந்தியாவந்தனம் பண்றோம். மொத்தம் பிரபத்தியே பண்ணிக்கல, சரணாகதியே பண்ணிக்கல, அவனும் சந்தியாவந்தனம் பண்றான். இப்படி ரெண்டு பேரும் சந்தியாவந்தனம் பண்றோம். நான் பண்றது பிரபன்னனா இருந்துட்டு பண்றேன், அவனோ பிரபன்னன் இல்லை, பிரபன்னன் இல்லாம வெறும பண்றான். மொத்தத்துல ரெண்டு பேரும் பண்ற முடியோ? இப்ப நான் தனித்தனியா பண்ணணுமா, நான் தனித்தனியாக பண்ணணுமா? அதாவது பிரம்ம வித்தியை கோதரம் ஒரு வாட்டி பண்ணணும், அதே மாதிரி இது கோசரம் இந்த வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கணுமே அதுக்கோசரம் ஒரு வாட்டி பண்ணணுமா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதற்கு பதில் இந்த அதிகரணம். ரெண்டும் தந்திரமா பண்ணிடணும். தந்திரம் என்ன அர்த்தம்? ஒருத்தான் வழக்கெடுத்துன்னு வரான், வழக்கெடுத்துன்னு வந்து அவனுக்கு புஸ்தகம் வேணும், அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு கண்ணாடி வேணும், அதுல எழுதுறதுக்கு பேனா வேணும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வழக்கெடுத்து வேணும்னா ஒரே வழக்க வச்சுட்டு அந்த மூணுத்தையும் பண்ணிட்டுருவான். இதுக்கு பேர் தந்திரம் அப்படின்னு பேர். மீமாம்சக்காரர்ல இருந்து 11வது அத்தியாயத்தை தந்திரம்னு சொல்லி அதை விசாரம் பண்றார். ஒரே காரியம், அந்த ஒரு காரியத்தினால நாலு கர்மாவுக்கு வேண்டிய அங்கங்கள்லாம் அனுட்டிச்சுடுறான், எல்லாத்துக்கும் ஒன்னு அனுட்டிக்கிறது, இது தந்திரம். ஒரு வழக்க கொண்டு எப்படி மூணு காரியத்தை சாதிச்சுட்டோம், புத்தகம் எடுத்தேன், பேனா எடுத்தேன், கண்ணாடி எடுத்தேன், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழக்கு இல்லை, ஒரே வழக்குனாலேயே எல்லா காரியம் பண்றது. அத மாதிரி இந்த இடத்துல ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கணும். இந்த ஆசிரம தர்மமானது அவாவாளுடைய ஆசிரம தர்மம் பிரம்ம வித்தியக்கும் அங்கமா இருக்கும், நித்தியபடி அனுஷ்டிக்க வேண்டியதுக்கும் அனுஷ்டிச்சுட்டுதான் ஆயிடுறது. பதஞ்சலி மகரிஷி மகாபாஷ்யம் ஒண்ணு பண்றாரு, மகாபாஷ்யம் பேர் நம்ம பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம், சங்கராச்சாரம் பண்ணதுக்கு சங்கர பாஷ்யம், சபரசுவாமி பண்ணதுக்கு சபர பாஷ்யம், ஒவ்வொன்றதுக்கு பேரு. ஆனா பதஞ்சலி மகர்ஷி பாணினி எழுதின சம்ஸ்கிருத, இது சம்ஸ்கிருத இலக்கணத்துக்கு கிராமருக்கு அதுக்கு சூத்திரம் பாஷ்யம் பண்ணார், அதுக்கு மகாபாஷ்யம் பேர். அந்த காலத்துல வசனம் சொல்லுவா, மகாபாஷ்யம் வா படனீயம், மகாராஜ்யம் வா சாசனீயம் அப்படின்வா. மகாபாஷ்யமாவது படிக்கணும், மகாராஜ்யமாவது சாசனம் பண்ணணும்னு வரும், ரெண்டும் அசத்தி அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு மகாபாஷ்யம் அசத்தி. அதுல ஒரு இடத்துல சொல்ற மகாபாஷ்யக்காரர் பதஞ்சலி மகர்ஷி, ஒருத்த என்ன பண்ணா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றான். எங்க பண்ணினான்னாக்க ஒரு மாமரம் இருக்கு, ஆத்துல மாமரம் இருக்கு, அந்த மாமரத்து அடியில அவன் உட்காந்து தர்ப்பணம் பண்ணிட்டான். ஒரு குடம் ஜலம் அதை வச்சு தர்ப்பணம் பண்ணிட்டான். அப்ப அவர் சொல்ற அதை பார்த்துட்டு, பிதரஸ்த திருப்தாக ஆமரஸ்த சிக்தாக அப்படின்னு. ஆமரம்னா மாமரம், மாமரத்துக்கு ஜலம் கொட்டணும், அதுவும் கொட்டியாச்சு, பித்தர்களுக்கு திருப்தி உண்டாகணும்,
பித்ருக்களுக்கும் திருப்தி உண்டாயிரு தர்ப்பணம் நினைந்தனால அந்த இடத்துல ஒரே காரியம் ரெண்டுத்தையும் சாதிச்செடுத்தோம். இதை விநியோக பிரதத்துவ நியாயம் சொல்ற மீமாம்சகர், ஒரே கர்மாவை ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுத்திக்கிறது, ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுத்திக்கணும் அந்த மாதிரி சொல்ற மீமாம்சகர். அதனால இங்க வர்ணாசிரம தர்மங்களை ஒத்து அனுட்டிக்கணும். வர்ணாசிரம தர்மங்களை ஒத்து அனுட்டிக்கிற சமயத்துல அது வர்ணாசிரம தர்மங்களும் அனுட்டிச்சுதான் ஆயிடுறது, பிரம்ம வித்யக்கு அங்கத்தையும் அனுட்டிச்சுட்டுதான் ஆயிடுறது, ரெண்டுமே முடிஞ்சிடுறது. அதனால அது சொல்ற முதல் அதிகரணம் விகிதத்துவாதிகரணம். அதன் பிறகு விதுராதிகரணம் ஒன்பதாவது அதிகரணம். விதுரன், விதுரன் இல்ல விதுரன், விதுரன் நாலாவது காரணம். விதுரன் சொன்னாக்கா என்ன அர்த்தம், பத்னி சுமங்கலையா அவதி போயிடுறா, அப்ப புருஷன் என்ன ஆயிடுறது, அவனுக்கு விதுரன்னு பேர், கிரகிணி இல்லாம இருக்கானோ இல்லையோ, அதனால அவன் விதுரன் அப்படின்னு பேர். அப்ப அவனுக்கு யாகம் பண்ண முடியாது, ஹோமம் பண்ண முடியாது, அதனால அவனுடைய இந்த யாகாதிகள்லாம் பண்ண முடியாத அங்கங்கள் தான், அதனால அவனுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது. அப்போ அதற்கு சமாதானம், அவளுக்கும் உண்டு, அவளுக்கும் உண்டு. பீஷ்மாச்சாரியர், அமாரி சம்வர்த்தர், ரைக்வர், இந்த மாதிரி அவன்லாம் அனாசிரமிகளா இருப்பா. பீஷ்மாச்சாரியர் வந்து கிரகஸ்தர், அதனால நிறைய சொல்லிருக்கோம். அந்த பீஷ்மாச்சாரியர் கிரகஸ்தரா இருந்தாலும் அவர் காரஸ்த தர்மத்தை பூர்ணமா அவர் அனுட்டிக்கல, அதனால அவருக்கு கொஞ்சம் நியூனத்தை இருந்தது. அதனால அவருக்கு பிரம்ம வித்யா, ஆனா பிரம்ம வித்யா நிஷ்டர், அவர் பிரம்ம வித்யா நிஷ்டர் அவர். ஆகையினால அவளுக்கும் உண்டு. சம்வர்த்தர் வந்து அவர் கிரகஸ்தர், ஆனா அவருடைய தமையினர் பிரகஸ்பதி தேவகுரு, அவர் என்ன பண்ணாருனாக்கா எல்லாத்தையும் அபகரிச்சுக்கார், தம்பி பேர்ல பொறாமை கண்டு அபகரிச்சுக்கார் அவர். அதனால என்ன எடுத்துனாக்கா இவர் கிரகிணியை விட்டுட்டு பிரிஞ்சுதான் இருந்தார். ஆனாலும் கூட அவருக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு, மகா பிரம்மனிஷ்டர். அதனால அங்க என்ன சொல்றா, அந்த விதுரனுக்கு கூட பத்னி இல்லாட்டா என்ன, அவனுக்கு என்ன தர்மங்களை அனுட்டிக்க முடியுமோ, சந்தியாவந்தனம் பண்ணுவோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கலாம், தானம் பண்ணலாம், இந்த மாதிரி சில தர்மங்கள்லாம் அவனுக்கு இருக்கு. அதனால அந்த விதுரனுக்கு கூட அண்மையம் உண்டு, பிரம்ம வித்தியில விதுரனுக்கு கூட அண்மையம் உண்டு, அவனும் அதிகாரி தான், நான் பண்ணினா தப்பு கிடையாது அப்படின்னு அந்த அதிகரணத்துல சொல்லி முடிச்சிருக்காரு. ஆக ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அனாசிரமியா இருக்கக்கூடாது. அனாசிரமி நதிஷ்டேத்து தினமே கமபி த்விஜா அப்படின்ட்டு பிரமாணம் இருக்கு, அதை எடுத்திருக்கார் சூத்திரக்காரரு அபிஸ்மரியதே அப்படின்ட்டு. அனாசிரமியா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கணும், அப்பதான் தர்மங்களை அனுட்டிக்க முடியும். கிரகிணி பரம பயிற்சுட்டாசிரமங்களியான்னாக்கா அப்ப என்ன ஆயிடும், இவனால வந்து எந்த கர்மாவையும் அனுட்டிக்க முடியாம யாகாதிகள் தேவதைகள்லாம் காத்துட்டு இருக்கா, எப்ப தானம் பண்ணுவே, எப்ப யாகம் பண்ணுவே, எனக்கு எப்ப அபிஷேகம் அப்படின்னு, அதுக்கெல்லாம் கிரகிணி பக்கத்துல இருந்தாதான் முடியும். அதனால அனாசிரமியா இருக்க வேண்டாம், ஏன்னா பிரம்மச்சாரியா மாற முடியாது, அல்லது சன்னியாசியாவது மாறிடணும். சன்னியாசியா மாறிவிட்டாக்க நிம்மதியான பாடு. அதனால இந்த விதுராதிகரணத்துல இவன் இருக்கானே இந்த விதுரன், அவன் கிரகிணி அவனுக்கு இல்லாட்டா கூட சரி, பிரம்ம வித்தியில அவனுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கறத விதுராதிகரணத்துல சாதிச்ச. அதே மாதிரி தத்பூதாதிகரணம் பத்தாவது அதிகரணம், அந்த அதிகரணத்துல என்ன சாதிக்கிறாருன்னா, பசித்தால் இருக்காளோ இல்லையோ,
அந்த பதிதாளுகள்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா? பூர்வபக்ஷம் உண்டுன்னு சொல்லி விடுறான். சித்தாந்தி அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, அதாவது இவனுடைய ஆசிரமத்திலேருந்து அவன் அழிவு போயிட்டான், இறங்கிட்டான், பதிதனா போயிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு மகா 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 பாபம் அது. அதனால அவன் வந்து என்ன பண்ணினாலும் பிராயசித்தம் உண்டுதான் அனுட்டிக்க முடியும், பிராயசித்தம் உண்டுதான் அனுட்டிக்கலாம். ஆனால் அவளை பத்தி சொல்லச்ச, சாதுக்களோட கூட சேரக்கூடாது. சாத்துக்கள்னா அவளோட சேர்த்துக்கவே மாட்டா, அவள் என் பக்கத்துல உட்காந்துக்கோன்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி உட்காண்டா கூட தோஷம். அவளோட வெறுமையே உட்காரக்கூடாதுன்னாக்கா சேர்ந்து சாப்பிட மாட்டான். நம்மங்கள்லாம் ஒரு விருத்தி க்ஷயம் வந்துடும். குழந்தை எனக்கு நாள் இன்னும் ஒரு 4-5 மாசத்துல எனக்கு என் பொண்ணுக்கு 2வது கன்சீவ் ஆயிருக்கா, ஒரு பேத்தியோ பேரனோ பொறுப்பான். பிறந்தாக்க எனக்கு 3 நாள் விருத்தி. அப்போ நான் வந்து தீட்டு இல்லாதவா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடலாம், தீட்டு இல்லாதவா என் பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்படி தாண்டாக்கா அவளுக்கு அது தோஷம். அதனால அவள் சாப்பிடவே கூடாது. அது மாதிரி இதை வந்து தர்மசாஸ்திரக்காரன்னா ஒத்துன்ருக்கா, இது விருத்தி தீட்டு தான். குழந்தை பிறந்திருக்கு, அது விருத்தி. அதுவே கூட உட்காந்து சாப்பிட்றத ஒத்துக்க மாட்டார் சன்னியாசிகள்னா. அது விருத்தியோ க்ஷயமோ அவனை பார்க்க கூட கூடாது. பார்த்துட்டாக்க தீர்த்தாமடி ஆகணும். தீட்டுன்னு தெரிஞ்சு தீட்டுக்காரனோட பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க சன்னியாசிகள், அவன் தீர்த்தாமடணும். அதனால இதை வந்து பார்க்கவே கூடாது. இது ஒண்ணு. அந்த மாதிரி இன்னொன்று ஒண்ணு இருக்கு. இவன் வந்து க்ஷயம் இருக்கு பாருங்க, அதாவது யாராவது போயிட்டானு நமக்கு தீட்டு இருக்கும். அந்த சமயத்துல சர்வாத்தனா அவனோட உட்காரவே கூடாது. பக்கத்துல அவன் பக்கத்துல உட்காந்துட்டு சாப்பிடவே கூடாது. உட்காந்து பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தீட்டுக்காரன்னா வந்தா என்ன போறோம், ஆத்து உள்ளே விடமாட்டேன். பெரியவாள்லாம் உங்களுக்கு தீட்டா இருக்குது உள்ள வர வேண்டான்னு விடுவா, உள்ளேயும் வரமாட்டான். ஏன்னா இதுதான் சாதுக்களுடைய ஆச்சாரம், உள்ளேயே வரமாட்டா. உள்ள வரமாட்டா தீட்டுக்காரா, தீட்டுக்காரா வந்தா உள்ள விடமாட்டா பெரியவா. இதான் கிரமம். இப்பெல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறா, அது வேற. அதனால இப்ப என்ன சொல்லுறோம், இத மாதிரியாக இந்த தீட்டுக்காரான்றது ஏதோ யாரோ ஒருத்தர் போயிட்டா, அல்லது நல்ல ஒரு குழந்தை சந்தோஷமா பிறந்திருத்து, அந்த மாதிரி டயத்துல இருக்கிறதுக்கே நம்ம சேர மாட்டேன்றோம். பக்கத்துல உட்கார மாட்டோம், பக்கத்துல சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்றோம். அப்படி இருக்கச்ச பதிதனா இருந்தவன் வச்சுக்கோங்க, அவளோட போய் சேருவாளா பெரியவா? அவளுக்கு மனசு தோணுமா? தோணவே தோணாது. கிட்ட கூட நெருங்க விட மாட்டான். அப்படிப்பட்ட மனுஷாலாம் உங்களுக்கு தேவையில்லை. அவன் வேண்டியது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிடுவா. ரொம்ப கஷ்டம் அது. அதனால சாதுக்களுடைய கோஷ்டியில பதிதாள் சேரவே முடியாது. சாதுக்களுடைய கோஷ்டியிலேயே, சாதுக்கள்னா யாரு, உபாசக்கால். அந்த யோகிகள் பக்கத்திலேயே போக முடியாது. அப்படி இருக்க இவன் போய் இது பண்ண முடியுமா? அந்த உபாசனத்தை பண்றதுக்கு அவனுக்கு எப்படி அருகத? அதனால இவாளுகள்லாம் எப்பொழுதும் பிராயசித்தத்தை அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அது உண்டிதான் இவாளுக்கு சுரூபமே, வேற ஒண்ணுமே கிடையாது. எப்பொழுதும் சுரூபத்தை மீறி எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால பதிதாள், அந்த பதிதாளுக்குலாம் இதான் கதி. இந்த பாதத்துல 15 அதிகரணம், அதுல இந்த சத்பூத அதிகரணமும் கடைசி அதிகரணம் முக்தி பலானியம் அதிகரணம், இந்த 2 அதிகரணமும் அடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பயம், பதிதாளா மாறக்கூடாது. நம்ம எவ்வளவோ தப்பு பண்றோம், ஆனா அந்த தப்பெல்லாம் பதிதாளா ஆறு தப்பு நம்ம பண்ணல. அந்த மாதிரி நம்ம யாரையுமே பண்ணல. எதுவும் அந்நியாயம் நம்ம பண்ணாமதான் கொண்டிருக்கோம். அதனால அது ஒண்ணு, அது ஜாக்கிரதை. இதை படிச்சதுலேருந்தே பயம் வரும்.
பயம் வர்றதுனால நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இந்த அதிகரணம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கடைசி அதிகரணம் 15வது அதிகரணம், பிரம்மதபச்சாரம் பண்ணாம இருக்கணும். பாகவதபச்சாரம் ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்ல போயிருக்கோம். அதனால இந்த ரெண்டு அதிகரணம் ரொம்ப எனக்கு பிடிச்ச அதிகரணம். ஏன்னா நமக்கு பிடிக்கும், 156 அதிகரணம் இருக்கு. எல்லா அதிகரணம் சொந்த அதிகரணங்கள், பிரம்மத்தை சாதிக்க வந்தது பிரம்ம சம்பந்தமானது தான். ஆனாலும் கூட நமக்கு மனசுல ஒரு பிடிப்பு இருக்குமோ இல்லையோ, இந்த அதிகரணம் சொன்ன ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அதனால இந்த அதிகரணம் ரொம்ப விசேஷமானது. அதனால பதிதாளா இன்னைக்குமே இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த தப்புலையும் மாட்டின் கூடாது. அதில் மாட்டின்ட்டோம்னாக்க திரும்பி வர முடியாது. தப்பு பண்ணுறது ரொம்ப சுலபம், நல்லது பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் தப்பு பண்ணுறது சுலபமாக இருக்குன்றதுனால நாம் வந்து அதில் உள்ளே புகுந்துடக்கூடாது, அதெல்லாம் மாட்டின்னோன்னு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆகவே பதிதாளாக இருக்கக்கூடாது. பதிதாளாக இருக்கிறவர்களுக்கு பிரம்ம வித்தியில் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தத்பூதாதிகரணத்துல சாய்ச்சார், தத்பூதாதிகரணத்துல சாய்க்கிறார்கள். அதன் பிறகு 11வது அதிகரணம் சுவாமி அதிகரணம்னு பேர். அதுல பொதுவா யாகங்கள்லாம் பண்ணச்ச அந்த யாகங்களுக்கெல்லாம் யார் கர்த்தாவா இருப்பார், எஜமான வேற கர்த்தாக்கள்லாம் ரிச்சுக்குகள்லாம் கர்த்தாவா இருப்பார், ரித்துக்குகள் கர்த்தாவா இருப்பார். அப்போ யாகத்துல உத்கீத கானம் பண்ற ஒருத்தர், அப்போ அதுல வந்து உத்காசாக்கள் இருப்பார் ரிச்சுக்கு, அந்த ரிச்சுக் தான் அந்த கானம் பண்ணுவார். ஆனால் உபாசனத்துல உத்கீத உபாசனத்துல மனசனால தானே தியானம் பண்ணணும், அதை தியானம் பண்றது சுவாமியை, அதான் எதமான பண்ணிட்டு போட்டமே அப்படின்னுட்டு இவர் சொல்ற ஆத்திரேயர். யார் எதமானனோ அவனே பண்ணிட்டு போட்டோம் பூர்வபட்சம் பண்ற. ஆனால் சித்தாந்தியோ என்ன சொல்றாருன்னா அவுடலோமி, அவர் சொல்ற ஒரு யாகத்துல அங்கங்களை கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுக்கு ரிச்சுக்குகளுக்கு தட்சிணை கொடுத்து அவளை உட்காந்து வைக்கிறோம், அவள் தான் அதை பண்ணணும். அந்த அந்த உத்கீதம்லாம் இருக்கு பாருங்க, உத்கீத கானம் உத்கீத சாமம், அதை கானம் பண்றது, அதை ரிச்சுக்குகள் பண்ணுவார். அதே மாதிரிதான் அந்த உபாசனத்தையும் அவளை தான் நம்ம வரவழைச்சிருக்குமே, தட்சிணை கொடுத்து நீ எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு வரவழைச்சிருக்கோம். அதனால அவதான் பண்ணணும், இவா பண்ணக்கூடாது. சக்தி எல்லாம் இங்க முக்கியம் இல்லை, வாக்கியம் வேத வாக்கியங்கள்லாம் என்ன சொல்லெடுத்து யாகாதிகள் பண்ணச்சே அதுக்கு அங்கங்களை அனுட்டிக்கச்சே ரிச்சுக்கைகளை கொண்டுதான் பண்ணணும். அவளுக்கு கூலி தரும், கூலின்னு அந்த வார்த்தை பிரித்தின்னே பேர் இருக்கு, பிரித்தினாக்க கூலின்னு அர்த்தம், சம்பளம். அது எப்படியா இருந்தாலும் சரி அவளுக்கு தட்சிணை கொடுத்து அவளை நம்ம வந்து இது பண்றோம், விலைக்கு வாங்குற மாதிரி அந்த டயத்துல அவ பணத்தை வாங்கிட்டு அதுக்கு சத்தையா பண்ணி தந்துட்டு போவா. அதனால அவாதான் பண்ணணும், நாமளே பண்ணிடக்கூடாது, நமக்கு சக்தி இருக்குன்னு உணரக்கூடாது. அது சொல்றது அது சுவாமி அதிகரணம், ரச்சுக்குகள் தான் பண்ணணும். கிரத்துவுக்கு அங்கம், யாகத்துக்கு அங்கம் இருக்கு உத்திய வித்யா, இதெல்லாம் இதெல்லாம் பண்றது யார் பண்ணணும், வித்தியா இருந்தாலும். வித்தியான்னு என்ன அர்த்தம், மனசனால தியானத்தினால பண்றது, ஞான ரூபம் தானே, அது யார் வேணாலும் பண்ணலாம்னு புறபக்ஷி, அது கூடாது. ரிச்சுக்கு தான் பண்ணணும், அவரை தட்சிணை கொடுத்து நம்ம உட்காந்து வைக்கிறதே அதுக்கு தான். அதனால சுவாமி அதிகரணத்துல சொல்லப்பட்டது என்னன்னாக்க எஜமானன் பண்ணிடக்கூடாது, ரிச்சுக்கு தான் பண்ணணும் அப்படின்றது சுவாமி அதிகரணத்தினுடைய சாரம். அதுக்கப்புறம் 12வது அதிகரணம் சககாரியந்தர வித்தியதிகரணம், அங்க இருக்கு பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திருஷ்டாசேத் அதமுனிகி அப்படின்னு இருக்கு. பாண்டித்யம் ஏற்கனவே சொல்றோம், அதாவது விவேக ஞானம்,
அதுதான் பாண்டித்யம்ன்றது. எது சரி எது தப்பு ஊகிக்கிறது, எதை தள்ளுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் ஞானம், நல்ல ஞானம். ஹே உபாதேய க்ஷமத்துவம், எது நமக்கு தேவையானது எது நமக்கு தேவையற்றது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாம் பண்ணுறோமோ, இதுக்கு பேர் பாண்டித்யம் பேர். அந்த ஞானம் நல்ல உபாசகனுக்கு தான் வரும், ஞானி அவனுக்கு தான் வரும். அது வந்ததுன்னாக்கா என்ன பண்ணணும், நமக்கு ஞானம் வந்துருத்துன்னுட்டு ஆடக்கூடாது, அகங்காரம் வரக்கூடாது, கர்வம் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், பால்யேன திஷ்டாசே, பால்யம் அது அடுத்து அதிகரணம், குழந்தை மாதிரி ஆயிடணும். அது ஆயிட்டாக்கா அத முனிகி, முனி முனின்னா என்ன அர்த்தம், மரணசீலம்னு அர்த்தம். இந்த மரணம்ன்றது என்னது அப்படின்னு கேள்வி வந்துருக்கு, அது விதிக்கப்படலை. மனதுல நமக்கு எதை தெரிஞ்சுட்டோமோ அதை ஸ்திரப்படுத்திக்கிறது தான் மனநோன்னு பூர்வப்படுத்தி சொன்னான். சித்தாந்தியோ அந்த மாதிரி கிடையாது. இங்க மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முனின்னு அர்த்தம், மனதுலயே மரணம் பண்ணிட்டேங்கிறது பெருமாள் அபியாசம், சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு எம்பெருமானையே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கிறது, அந்த சிந்தனை மரணம். அதுக்கு பேர் தான் மரணம். ஏன்ன அவன் சொன்னான் எப்போ ஒரு பட்சி நம்ம தெரிஞ்சின்ற ஞானத்தை ஸ்திரப்படுத்திக்கிறதுன்றது, அதுதான் பாண்டித்யன்ற சொல்லால சொல்லப்பட்டிருச்சு. பாண்டித்யன்ற சப்தத்தினால அந்த மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போவோ மரணம்னு தனியா ஒண்ணு சொல்றது, ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொன்னாக்கா அது சரியா இருக்காது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முனிதா, முனிதான்னாக்கா மனநம், மனநமானது விதிக்கப்பட்டிருக்கு, முனித்துவம் அத முனிகி அப்படின்ட்டு. அதனால எப்படி சிரவணம் மனநம் அதே மாதிரி சமதமாதிகள் அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள் யாகங்கள் ஹோமங்கள் அப்புறம் பாண்டித்யம் பால்யம் இதெல்லாம் எப்படி அங்கமோ அந்த மாதிரி மனநோன்றது கூட அங்கம்தான், பிரம்ம வித்தியக்கு அங்கமாகவே இருக்குது. அதுவும் சமாதி அப்படின்னு சொல்றாளே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யமம் நியமம் தாரணம்லாம் சொல்ற பாருங்க, அது சொல்றது இது. அதெல்லாம் வந்தாதான் சமாதிங்கிற அவஸ்தையை அடையலாம். சமாதினா என்ன அர்த்தம், மனசை நிலநிறுத்துறது, பிரம்மத்திலேயே நிலநிறுத்துறது. எப்பொழுதும் எம்பெருமானியே தியானிச்சு 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 அவனை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. உடம்பு முழுக்க அனுமானுடைய வருஷஸ்வரத்தை புலந்தாக்கா ராமன் தான் இருப்பேர், பிராட்டி தான் இருப்பா அப்படின்வார். அந்த மாதிரி எங்க தொட்டாலும் ராவணாவே இருக்குமா, அது மாதிரி நம்ம மனதுல மனதுல எண்ணத்துல ஞானத்துல எல்லாத்திலையுமே எம்பெருமானே அபிச்சிருக்கணும். அந்த மாதிரி தியானம் பண்ணணும், அத மாதிரி தியானம் பண்ணணும், அது விசேஷமானது. ஆகையினால இதுதான் இந்த மனநம் தான் தியானத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அத இங்க விதிக்கப்படுறது பூர்வபக்ஷியோ மரணம்னாக்கா வெறும் ஞானத்தை ஸ்திரீகரணம் பண்றது தான், ஞானத்தை ஸ்திரீகரணம் பண்றது, அது விதிக்கப்பட வேண்டாம், அனுவாதம் தான். தெரிஞ்சதையே திருப்பி சொல்றது பூர்வப்பட்டு சொல்லிட்டார். ஆனால் சித்தாந்தியோ அப்படி இல்லை, இது தெரியாத விஷயம் மரணம், இதுவும் பிரம்ம வித்யக்கு அங்கம், அதாவது முனியா இருக்கிறது. எப்பொழுதும் பகவத் தியானத்திலேயே உட்காண்டிருக்கிறவர், முனியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால விதிக்கப்படுறது அது, அது கூட எதுக்கு, தியானம் சித்திக்கணும், அதுக்கோசரம். இது பன்னெண்டாவது அதிகரணத்தினுடைய சாரம், பதிமூணாவது அதிகரணத்தினுடைய சாரம், பால்யம் அனாவிஷ்காரி அதிகரணம். அங்க பால்யம்னா என்னன்னு சாரம் என்று, பால்யம்னாக்கா இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இதெல்லாம் தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வயசு வராது, அது குழந்தை வயசு இருக்கே அந்த வயசு நமக்கு வராது, எல்லாரும் தாண்டிட்டுமே 50 வயசு மேலே, அது வராது. யோகிகளா இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய காமச்சாராதிகள்
அது அவன் இஷ்டப்பட்டு அவன் பேசுறான், குழந்தை பேசுறது, இஷ்டப்பட்டு வேலை செய்யறது, இஷ்டப்பட்டு காரியங்கள் பண்றது, இஷ்டப்பட்டு சாப்பிட்றது, ஏதாவது இஷ்டப்பட்டு சாப்பிடும் குழந்தை. குழந்தை எச்சம் பண்ணி சாப்பிட்றது, நாம எச்சம் பண்ணி சாப்பிடலாமா என்ன? எல்லாமே குழந்தை குடிக்காமலே சாப்பிடும், நம்ம குடிக்காம சாப்பிடலாமா? இந்த மாதிரி எதுவுமே நம்ம இஷ்டப்பட்டு பண்றதா, அதுதான் பால்யம் அப்படின்னு பொறுப்பிட்டு சொல்லிட்டான். அந்த மாதிரி சொல்றதுல பிரயோஜனமே இல்லையே. எல்லாத்தையும் படிச்சுட்டோ, ஞானம்லாம் சம்பாரிச்சுட்டோ, கட்டளை இஷ்டத்துக்கு விவகரிச்சான், இஷ்டத்துக்கு பேசினான்னாக்க அது கௌரவமாவா இருக்கும்? கௌரவம் உண்டு இல்லை. அப்படி இருந்தாக்க பிரம்ம வித்தியை சித்திக்கவே சித்திக்காது. அதனால பால்யம்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சக்தி என்னன்னு தெரிய தெரியாது. குழந்தை குழந்தை நினைச்சதுன்னு எல்லா காரியத்தையும் பண்ண வச்சிடும். பாலானாம் ரோதனம் பலம். குழந்தை ஒரு அழு அழுதுன்னாக்கா எப்பேற்பட்ட திருட மனஸ்குனோ பயந்து போயிடுவான், அல்லது பரிதாபம் வந்துடும். ஐயோ பாவம் குழந்தை அழகுது, எனக்கு என் சம்பந்திகள்லாம் குழந்தை அழவே கூடாது, குழந்தை அழுதாலும் அவ்வளோ கத்துவேன் நான், குழந்தை அழவிடாதீங்கோ, சந்தோஷமா இருக்கும் குழந்தை, இப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும், அழவிடாதீங்கோ அப்படின்ட்டு. அதனால அந்த குழந்தையால எல்லாம் சாதிக்க முடியும். அழுகினாலேயே பாலானம் ரோதனம் பலம், குழந்தைகளுக்கு ரோதனம் தான் பலம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்காக ஒரு பலம் சொல்றது. பிராமணனுக்கு வாக்கு தான் பலம், க்ஷத்ரியனுக்கு உடம்பு பராக்கிரமம் பலம், இப்படி ஸ்திரீகளுக்கெல்லாம் எவ்வளவு பலம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் சொல்றது. அதில் குழந்தைகளுக்கெல்லாம் அழுக அழுதே சாதிச்சிடும் எல்லாம். காரியம் நிறுத்தின அப்புறம் சிரிக்கும், அது எப்படி தான் முடியறதோ தெரியல. அழுதுண்டே இருந்த குழந்தை காரியம் முடிச்சுனா உடனே அழுகை நிறுத்திடும், கண்ணில் ஒரு சொட்டு ஜலம் வராது, ஆனால் எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டு சிரிச்சேன் பத்தியா நான் ஜெயிச்சுட்டேன்ற மாதிரி. அது கூட தெரியாது குழந்தைக்கு, காரியம் எடுத்தா சந்தோஷம் போயிடும். தன்னுடைய சக்தியை மறைச்சின்றது குழந்தைக்கு தெரியாது வெள்ள காமிக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தான் அழகா இருக்கும் தெரியாது, தான் மகத்துவம் தெரியாது, தன் கோத்திரம் தெரியாது, தன் வம்சம் தெரியாது, எதுவுமே தெரியாம குழந்தையா வளர்றது பாருங்க, கபடம் இல்லாம. அந்த மாதிரி சிந்தனையில இருக்கணும், நான் யோகி, நான் பாண்டித்யத்தை உடையவன், நான் மரணசீலன், நான் வந்து பகவானையே நினைக்கிறேன், எனக்கு இருக்கிற சக்தியெல்லாம் நான் இத்தை பண்ணிடுவேன் அத்தை பண்ணிடுவேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. எந்தன்னு சொல்லவும் கூடாது, மனதிலையும் நினைக்க கூடாது. அத மாதிரி இருக்கிறது தான் பால்யம். பால்யம்னு இந்த மாதிரி இருக்கணும். அது 13வது அதிகரணத்தினுடைய சாரம், அனாவிஷ்கார அதிகரணம். அதுக்கப்புறம் 14வது அதிகரணம் ஐகிகாதிகரணம். அதில் வந்து பொதுவாக லோகத்தில் சில சுகங்கள்லாம் அனுபவிக்க ஆசைப்படுறோம், மழை வேணும், அன்னம் வேணும், இதெல்லாம் ஆசைப்படுறோம். அதுக்கோசரம் நாம் வந்து சில வித்தியைகள் இருக்கு, அதுக்கு பிராண வித்தியை, அது மாதிரி சாந்தோக்கியத்தில் புருஷ வித்தியன்னு ஒன்று, இதெல்லாம் வந்து இதுவாகவே சொல்லலாம். அதாவது ஐகிக வித்தியைகள், இந்த வித்தியைகளில் ஐகிக பலனை கொடுக்கும். ஐகிக பலனை கொடுக்குற வித்தியைகள்லாம் உடனே சித்திக்குமா அல்லது கொஞ்சம் நாளாகுமா, தாமதமாகவும் ஆகுமா அப்படின்னு கேட்டுண்டு பூர்வபக்ஷி உடனே சித்திக்கும்னு சொல்லிட்டான். அது தப்பு, உடனே சித்திக்காது. சித்திக்கலாம், தோஷமே இல்லைன்னு தடையே இல்லைன்னு நினச்சிக்கோங்கோ, உடனே சித்திச்சுடலாம். தடை இருந்தது அப்படின்னாக்கா அந்த தடைக்கு பிராயசித்தத்தை பண்ணிடணும், அப்பதான் அது நமக்கு அனுகூலமா இருக்கும். நம்ம பிராயசித்தம் பண்ணாதான் நமக்கு இது அனுகூல்யம் உண்டாகும், இல்லாத போனா உண்டாகாது. அதனால ஐகிக பலத்தை உடைய உபாசனைகள், அந்த உபாசனைகள் எல்லாம் உடனே சித்திக்கும் புறப்பட்டு சொன்னான். உடனே சித்திக்கவே சித்திக்காது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தடை இல்லாட்டா உடனே சித்திச்சிடும், தடை இருந்துருத்துன்னு அது அந்த தடையை போக்கடிக்கணும், அது தள்ளணும்.
அதுக்கு என்ன பண்ணணும், பிராயசித்தாகலாம் அனுட்டிக்கணும். அப்படி பண்ணினாக்கா அதுக்கப்புறம் சித்திக்கும். அதனால உடனே சித்திக்கும்ன்றது கிடையாது, நியமமா அநியமமா அப்படின்னு சந்தேகம். நியமம்னு பூர்வபக்ஷி, அநியமம் அப்படின்னு சித்தாந்தி. உடனே சித்திக்கவே சித்திக்காது. அதனால பிரம்ம வித்யைக்கு வதிரிக்தமா வேறுபட்டு இருக்கக்கூடிய ஐகிக பலத்தை கொடுக்கக்கூடிய வித்யைகள், அந்த வித்யைகள்லாம் அனுட்டிச்சாக்க, அந்த வித்யைகளை அனுட்டிக்கணும். அதுக்கு எதை பண்ணணும், தன்னுடைய புண்ணிய கர்மாக்கள்லாம் தான் அதுக்கு அனுகூலமா இருக்கும், அதனால தான் உண்டாகும். அந்த புண்ணிய கர்மாக்கள்னால ஐகிக வித்யைகள்லாம் உண்டாகும். உடனே உண்டாகுமான, அந்த புண்ணிய கர்மாக்களுக்கெல்லாம் தடை இல்லாமல் இருக்கணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்போ உடனே உண்டாகாது. தப்பு பண்ணல அப்படின்னா உடனே உண்டாகும். தப்பு பண்ணிட்டா என்ன பண்றதுன்னா பிராயசித்தத்தை அனுட்டிச்சிடணும். அப்படி பண்ணாதான் அது கிடைக்கும், சித்திக்கும். அப்படிங்கிறத இந்த 14வது அதிகரணம் ஐகிக அதிகரணம் அது சாட்சியார். கடைசி அதிகரணம் முக்தி பல அதிகரணம், முக்தியை பலமாக உடைய பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம வித்யில எப்ப வரும், அது எப்ப வரும் அப்படின்னாக்கா அதுவும் இப்படித்தான், உடனே கிடைக்காது. புறப்பட்டு சொன்னோம், ஏன் பெருமாளை தானே நினைக்கிறோம், அந்த பிரம்ம வித்யனுடைய மகாத்மியத்தினாலேயே எல்லா தோஷங்களும் போயிடும், ஆனால் உடனே சித்திச்சிரும் அப்படின்னு புறப்பட்டு சொன்னோம். அது தப்பு. அதுலேயும் அப்படித்தான், நம்ம ஏதாவது பிரதிபந்தகங்கள் தவறு தப்பெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம்னாக்கா உடனேயாவது சித்திக்கவே சித்திக்காது, அதுக்கும் பிராயசித்தம் பண்ணாதான் சித்திக்கும். எதுவும் தப்பு பண்ணாம சுத்தமா உட்கார்ந்துருந்தோம், பெருமாளையே தியானம் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கோதான் கர்மாக்களை அனுட்டிச்சாக்கா உடனே அது கிடைச்சிடும். அங்கேயும் அநியமந்தான். அதுல என்ன பிரதானம், பிரம்மவித உபச்சாரம். பிரம்மவித உபச்சாரம் ஒன்று படவே கூடாது. பகவத உபச்சாரம் பட்டாலே தப்பு, பாகவத உபச்சாரம் பட்டா பெருமாளுக்கே பொறுக்காதான். பாகவத உபச்சாரம் பட்டா பெருமாளுக்கும் கோபம் வந்துடும். அதனால பாகவத உபச்சாரம் ஒன்றி யாருமே படக்கூடாது. அதை பட்டுட்டோம்னாக்க அந்த பாகவதான் கிட்ட போய் அபசார சிரவணம் பண்ணிக்கிறோம், நான் பண்ண அபசாரத்துக்கு க்ஷமித்திருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அந்த மாதிரி பிரார்த்திச்சாதான் இவனுக்கு அந்த பிரம்ம வித்யானது சித்திக்கும். பிரம்ம விசாரம் பண்ணிட்டு அதுக்கு பிராயசித்தம் பண்ணலன்னாக்கா எவ்வளவு நாளானாலும் சரி சித்திக்கவே சித்திக்காது பிரம்ம வித்யா. அதனால பாகவத விசாரம் பண்ணாதீங்கோ அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சொல்லி, இப்படி 15 அதிகரணங்கள்னால பிரம்ம வித்யைக்கு அங்கங்கள்லாம் எது, அது அழகா உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். இந்த பிரதிபந்தகம் இல்லாம இருக்கிறதுன்னு உனக்கு பாருங்கோ, பிரதிபந்தகம் இன்மை அதுவும் ஒரு அங்கம் சாய்க்கிறார் உத்தமூர் சுவாமி, அதுவும் ஒரு அங்கம். அது வந்து இல்லைன்னாக்கா அது கஷ்டமாப்படும், அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது. பிரதிபந்தகம் வராம பார்த்துக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த முக்தி பலத்தை உடைய பிரம்ம வித்யையும் சித்திக்கும் அப்படின்னு 15 அதிகரணங்கள். அதுல முதல் ஸ்லோகத்துல 7 அதிகரணங்கள் சாய்ச்சிட்டேன், இந்த ஸ்லோகத்துல 8 அதிகரணங்களுடைய சாரத்தை சுவாமி அனுகிரகிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஏகம் வித்யாசிரமார்த்தம் விதுரம் அவியுதம் வித்யாஹு சுதம் ந க்ரத்வங்கே திருஷ்டி ரித்விக்ருதிரத முனிதா சோதிதா தியான சித்தியை பால்யம் சக்தியாதி குப்திஹி பலவத் அபிஹதைஹி கர்மபிஹி நான்ய வித்யா தத்வத் முக்த்யர்த்த வித்யா ஸ்வஜனக சுகுர்தைஹி இத்யுவாசாத்ர பாதே. அத்ர இங்கு இந்த 3வது அத்தியாயத்துல பாதே 4வது பாதத்துல இந்த பாதத்துல உவாச்ச சூத்திரக்காரரானவர் அருளினார், அனுகிரகித்தருளினார். என்ன அனுகிரகித்தருளினார்,
எட்டாவது வீரணம் ஏகம் வித்யாசிரமார்த்தம், அதாவது வித்யைக்கோசரமும் ஆசிரமத்துக்கோசரமும் ஒரு வாட்டி பண்ணாலே போரும் வர்ணாசிரம தர்மத்தை ஒரு வாட்டி அனுட்டிக்கிறோம். அது தந்திரமாக ரெண்டுத்துக்கும் அன்வயிச்சுடுறது, ரெண்டுத்துக்குமே அன்வயிச்சுடுறது அது. அதனால ஏகம் வித்யாசிரமார்த்தம் ஒரு வாட்டி பண்றது ஒரு ஒரு ஆவர்த்தி தான், அது ரெண்டுத்துக்குமே அன்வயிச்சுடும் அப்படிங்கிறத இந்த எட்டாவது அதிகரணத்தினால சாதிச்ச. விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி அப்படிங்கிற அதிகரணத்தினால சாதிச்ச. அப்புறம் விதுரம் அவியூதம் அல்லது விதுரம் அபியூதம், விதுரம் அவியூதம் அப்படின்னாக்கா விதுரம், விதுரம்னாக்கா மருத பத்னீகன், பத்னி சுமங்கலியே போயிட்டா அப்படி பத்னி இல்லாம இருக்கான் பாருங்கோ அந்த அவன், அவனை கிரகஸ்தன் சொல்லக்கூடாது விதுரன் சொல்லணும். அவனை அவன் குழந்தைகளோட இருப்பான், பசங்களோட பேத்தி எல்லாம் இருக்கும், ஆனால் கிரகிணி இல்லையோ இல்லையோ அப்ப அவன் கிரகஸ்தன் இல்ல, விதுரன் தான் அவனுக்கு பேர். அதனால விதுரம் அவியூதம், வியூதம்னாக்கா சேரலன்னு அர்த்தம், அவியூதம்னாக்கா சேர்ந்திருக்கான், எதுல சேர்ந்திருக்கான் வித்யா வித்யோட சேர்ந்திருக்கான்னு ஒரு அர்த்தம், அல்லது விதுரம் அப்பி யுத்தம் வித்யா யுத்தம், அதாவது சேராமை இல்லை சேராமை சேர்ந்து இல்லை என்பது இல்லை, அதாவது ரெண்டு நஞ்சு ரெண்டு இல்லை இருக்குங்க, ரெண்டு இல்லைன்றது இருக்குன்றத திருடீகரிச்சிடும். இது ஒரு பாடம் அவியுதம் அப்படின்னு, வியுதம் அவியுதம், வியுதம்ன்றதுனால வி அப்படின்றது ஒரு நஞ்சு, ஆ அப்படின்றது ஒரு நஞ்சு, ரெண்டும் சேர்ந்ததுன்னாக்க அப்ப என்ன அர்த்தம், விதுரனானவன் பிரம்ம வித்தியோட சேர்ந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம், அல்லது விதுரம் அப்பி யுத்தம் வித்யா யுத்தம் வித்தியோட சேர்ந்திருக்கான், விதுரம் அப்பி விதுரன கூட ஆம்பியா இல்லாதனால அவனுக்கு கூட்டிடு வந்து ஆம்பியா இல்லாததுனால அவன் பிரம்ம வித்தியா கிடையாதுன்னு சொன்னா கிடையாது, விதுரன் கூட வித்தியோட சேர்ந்தான் கான் வித்தியில் அதிகாரி தானவன் அப்படின்னு சொல்றது அது வித்யா. அதன் பிறகு சுதம் ந, சுதம் சுதம்னாக்கா நழுவினவன் பதிதன் அர்த்தம், பிரம்ம வித்தியிலிருந்து அதாவது தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து நழுவி போயிட்டவன் பதிதன் ஆயிட்டான், அப்படிப்பட்டவன் அவன் பிரம்ம வித்தியில அதிகாரி இல்லை, அதாவது யுத்தம் ந வித்யா யுத்தம் ந சுதன், இந்த பிரம்ம வித்தியிலிருந்து வர்ணாசிரம தர்மத்திலிருந்து பதிதனாயிட்டான் பாருங்கோ, அவனை வித்யோட சேராதவன் அப்படின்னு சொல்றது, அதனால வித்யைக்கு அதிகாரி இல்லை அவன், அவன் அதிகாரியாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது பத்தாவது அதிகரணத்தினுடைய சாரம் தத்பூத அதிகரணம். அதன் பிறகு பதினோராவது அதிகரணம் கிரத்வங்கே, கிரது யாகம், அதுக்கு அங்கம் என்ன உத்கீத உபாசனம் முதலமைகள்லாம், அதுல திருஷ்டி ரித்விக் கிருதி, அதுல உத்கீத திருஷ்டி பண்ணணும், உத்கீத உபாசனத்தை அனுட்டிக்கணும்னு அர்த்தம், அப்ப அனுட்டிக்கிறதுன்றது ரித்விக் கிருதி, ரித்விக்கு தான் அதை பண்ணணும், யஜமானம் பண்ணக்கூடாது, எனக்கு சக்தி இருக்கு எனக்கு ஞானம் இருக்கு நான் பண்றேன்னு சொல்லக்கூடாது, வேற என்னன்னா அந்த ரித்விக் தான் பண்ணணும் அப்படிதான் சொல்றதுக்கு சாஸ்திரம். அதனால இந்த வந்து யாகத்துல இருக்கக்கூடிய அங்கங்கள் அதெல்லாம் கிரியாமயமோ அல்லது மனோமயமோ எதுவா இருந்தாலும் ரித்விக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க சாய்ச்ச சுவாமி அதிகரணம். பதினோரா அதிகரணம் பன்னெண்டாவது அதிகரணம் முனிதா சோதிதா தியான சித்தியை, முனிதா முனித்துவம் மரணசீலத்துவம் அது சோதிதா விதிக்கப்பட்டது, எதுக்கு தியான சித்தியை, பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசே அதமுனிஹின்னுட்டு இது முக்கியம்.
அதனால மனநசீரத்துவம் அது எப்பொழுதும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும். அப்படி நினைச்சுட்டு இருந்தாதான் கடைசி பர்யந்தம் நம்ம பிரம்மத்தை அடையிறதுக்கு உபயோகமா இருக்கும். அது விதிக்கப்பட்டது அங்கமாக முனிதா சோதிதா விதிக்கப்பட்டது. அனுவாதம் சொன்னோம் பூர்வபக்ஷி, அது இல்லை தியான சித்தி. அதுவும் எதுக்கு? தியானம் சித்திக்கணும், நம்ம அனுட்டிக்க வேண்டிய தியானமானது சித்திக்கணும், அதுக்கு முனித்தம் முனித்தம் அது விதிக்கப்பட்டது. பைமூனாதிகரணம் பால்யம். பால்யம்னு என்ன? சக்தியாதி குப்தி, தன்னுடைய மகிமை, தான் என்ன பிறந்த குளத்துல பிறந்த எப்ப, தன்னுடைய மகாத்யம் தன்னுடைய சாமர்த்தியம் எல்லாத்தையும் அதுக்கு ஒன்றும் தெரியாது. குழந்த எல்லாத்தையும் இப்படி தெரியாததுனால அது ஒழிச்சு வச்சுருக்கு. யோகியோ நல்ல ஞாதா, அவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் கூட வெளியில காமிச்சக்கூடாது. நான் ஞானி நான் யோகி எனக்கு நல்ல இது தத்துவம் தத்துவம் இருக்கு அப்படின்னா திமிரு அகங்காரம் மமகாரம் எதுவும் வரக்கூடாது. இதுதான் பால்யம் சக்தியாதி குப்தி. குப்தின்னா ரகசியமா மறைச்சிருக்கணும்னு அர்த்தம். சக்தி அது மாதிரி அகங்காரம் மமகாரம் ஆத்மியம் எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுருக்கணும், வழிகாமிக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் பால்யம் சக்தியாதி குப்தி. இது அனாவிஷ்காராதிகரணம். அதுக்கப்புறம் ஐகிகாதிகரணம் 14வது. பலவது அபிகதைஹி கர்மபிஹி ந அந்ய வித்யா, முக்தி வித்யைக்கு வேறுபட்ட வித்யா அந்ய வித்யா. அந்த அந்ய வித்யானது ஐகிக பலத்தை உடைய வித்யானது. பலவது அபிகதைஹி கர்மபிஹி, இவைகளை காட்டு இந்த வித்தியை காட்டணும். ஐகிக வித்தியை அனுட்டிக்கணும் இல்லையோ, அதுக்கு அங்கங்களாக சில கர்மாக்களை பண்ணணும். அந்த கர்மாக்களுக்கு காட்டணும் பலத்தோட கூடின சில கர்மாக்கள் இருக்கும், தடங்கள் கொடுக்கறது நம்மளுடைய பிராரத்தம்னு அர்த்தம். அவைகள்னால அபிகதைகி தடுக்கப்பட்டவைகள் அடிக்கப்பட்டவைகள், அப்படிப்பட்ட கர்மாக்கள்னால அந்ய வித்யா ந, அதாவது பிரம்ம வித்யக்கான மீதி வித்யா இருக்குதே அது உற்பத்தி ஆகாது சித்திக்காது. அந்த தடைகளுக்கெல்லாம் நாம் ஏதாவது பிராயசத்தை தான் அனுட்டிக்கணும், அப்பத்தான் அது சித்திக்கும், இல்லைன்னா சித்திக்காது. தத்வது முக்தியர்த்த வித்யா ஸ்வஜனக சுகிருதைஹி. ஸ்வஜனக முக்தி வித்தியே, முக்தி வித்தியை தான் ஸ்வசத்துவத்தினாலும் சொல்லப்படுறது. அந்த முக்தி வித்தியை உண்டு பண்ணக்கூடிய சுகிருதங்கள் புண்ணியகர்மாக்கள் அவைகள்லாம் கூட, அந்த கர்மாக்கள்லாம் கூட ஏதாவது அதை காட்டிலும் பலவத்தா இருக்கக்கூடிய பிரம்ம தபச்சாரம்லாம் இருந்துருச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்போ தத்வது எப்படி ஐகிய வித்யா உடனே சித்திக்காதோ, அது மாதிரி முக்தியர்த்த வித்யா முக்திக்கோசரம் இருக்கக்கூடிய வித்யா மோட்சத்துக்கோசரம் அனுட்டிக்க வேண்டிய வித்யானது சித்திக்காது. இது அத்திர பாதே ஓவாச்ச என்பதாக இந்த பாதத்துல 3வது அத்தியாயத்தினுடைய 4வது பாதத்துல சூத்திரகாரர் அனுகிரகிச்சர் உவாச்ச சொன்னார் கூறினார் அப்படின்னு அர்த்தம். அத 8 ஸ்லோகங்களுடைய சாரத்தை இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்போ ஸ்லோகம் பாருங்க. ஏகம் வித்யாசிரமார்த்தம் விதுரம் அவியுதம் வித்யாஹுச்சுதம் ந கிரத்வங்கே திருஷ்டிரச்சை கிரிதரதமுனிதா சோதிதா தியான சித்தியை பால்யம் சக்தியாதி குப்தி பலவத் அபிகதை கர்மபிர்நான்ய வித்யா தத்வன் முக்தியர்த்த வித்யா ஸ்வஜனக சுகிருதை இத்யுவாச்சாத்ரபாதே கவிதார்க்கிகதிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்து குரு பரம்பராயே நமஹ.